ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காணொளி வழியாய் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒரு வீக்கெண்டு இப்போ வேலைகள்லாம் முடித்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய, ஒருவேளை இங்க இந்தியால வந்து கொஞ்சம் டைம் ஏர்லியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு நேரம். ஆனால் இந்த ஒரு ஐக்கியத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஜெபிப்பதற்கு நீங்கள் நேரம் எடுத்திருக்கிற இந்த காரியங்களை கர்த்தர் அறிவார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் தருவார். சரி, நாம் இந்த நாளினுடைய தியானத்துக்கு நேரம் போலாம். நாம் அறிந்திருக்கிறபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 13-15 வசனங்கள். இதுல ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டு காரியங்களிலே நாம் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் ஒரு ஒரு தலைப்பை குறித்து தான் பார்க்க போறோம். 5 அதிகாரம் 13 வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அடுத்தது, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், எதற்கும் பிரயோஜனப்படாது என்பதை குறித்து அங்கே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து அதுக்கு தொடர்ந்து நாம் வாசித்தால், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இந்த ரெண்டு காரியமும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு உதாரணத்தை வைத்து ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய சத்தியத்தை ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இது வந்து படிக்கிறதுக்கு வந்து சாதாரணமா தெரியும். இதுக்குள்ள இருக்கிற ஒரு சத்தியத்தை நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். அப்போ இது இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருட்கள். ஒன்று உப்பு, இது பூமிக்கு பயன்படக்கூடியது. அல்லது பூமி அப்படின்னு சொன்னோட ஏர்த் அப்படின்னாலே அது வந்து எல்லோரையும் குறிக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க வெளிச்சம் அப்படின்னு சொன்னா அதுவும் எல்லோரையும் குறிக்கிறது. வெளிச்சம்னா ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குன்னா அது எல்லாருக்கும் மேலேயும் அந்த வெளிச்சம் இருக்கும். ஸோ இது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் நம்ம ஒரு 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 படி மேலே போய் நான் சொன்னா அப்படின்னு சொன்னா, வி ஷுட் நாட் லூஸ் அவர் கேரக்டர். நாம் உப்பா இருக்கிற நாம், வெளிச்சமா இருக்கிற நாம், நமது குணாதிசயங்களை கெடுத்து கொள்ளக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். வி ஷுட் நாட் லூஸ் அவர் கேரக்டர். வி ஷுட் நாட் பிகம் ஃபிட் ஃபார் நத்திங். நாம் ஒன்றுக்கும் பயன் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் மாறக்கூடாது. எப்போ ஒன்றுக்கும் பயன் இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் மாற முடியும்? உப்புனுடைய எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா, உப்பு சாரமற்று போனால், அதுல இருக்கிற அந்த ஃபிளேவர் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. எங்க தான் பண்ணமா? தூக்கி குப்பையில தான் கொட்டணும். அதேதான் அது ஆண்டவர் இங்க அது மத்திய சுவிசேஷம் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியம். இன்னொன்று, விளக்கானது அது எல்லோருக்கும் வெளிச்சம் தரக்கூடியது, அது எல்லோருக்கும் பயன்படக்கூடியது. ஆனா அது எப்போ பயன் இல்லாம போகும்? விளக்கை கொளுத்தி மரக்காலை போட்டு மூடி வைத்தா அந்த வெளிச்சம் யாருக்கும் என்ன பண்ணாது? ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. அப்போ அந்த விளக்கு எரிவதும் வீண். ஸோ அதுதான் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, வி ஷுட் நாட் லூஸ் அவர் கேரக்டர், வி ஷுட் நாட் லூஸ் அவர் பிஹேவியர். சரி, இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு சத்தியம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறார். நாம் இன்னைக்கு தியானிக்க போற சத்தியம், யூ அண்ட் ஐ ஆர் வி ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நாம் தான் உலகத்தின் வெளிச்சம், நாம் தான் உலகிற்கு ஒளி. ஆண்டவர் ஏன் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா ஒளியா மாத்திருக்கிறாருன்னா, வசனம் சொல்லுகிறது அவர் ஒளியா இருக்கிறார்.
வேகமா நான் வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். முடிந்தா பிரதர் நீங்க அந்த இதுல நீங்க இப்ப வசனத்தை போஸ்ட் பண்ணீங்களே, அதே மாதிரி நீங்க அந்த வசனத்தை போஸ்ட் பண்ணா எல்லாரும் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். எல்லாம் அந்த வசனத்தை எடுத்து படிக்க போறோம். ஆதியாகம் 1:3 வாசிங்களேன். ஆதியாகம் 1:3 பார்த்தோம்னா, ஆதியாகம் 1:3 தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், இது முக்கியமான விஷயம். தேவன் அப்ப வெளிச்சத்தை உண்டாக்குறது யாரு தான்? கடவுள் தான் உண்டாக்குனார். 3 வாசிக்கிறோம், தேவன் வெளிச்சம். அதான் வேதத்திலே முதல் முதலாய் வெளிச்சம், ஒளி என்கிற பதம் இங்கதான் வருது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அவர் தனது வார்த்தையினாலே வெளிச்சத்தை உருவாக்கினார். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னு சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 27 முதல் வசனம், கத்தர் வெளிச்சம் ஆயிருக்கிறார், கத்தரே என் வெளிச்சம், God is light. 27 முதல் வசனத்தை வாசிக்கலாம். 27 முதல் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். கத்தர் தான் நமக்கு வெளிச்சம். கத்தர், நான் சொல்ற ஒவ்வொரு வசனத்தையும் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. கத்தரே நமது வெளிச்சம், அவர்தான் வெளிச்சத்தை உண்டாக்கினார், அவர்தான் நமது ரட்சிப்பு. கத்தரே நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். இதைதான் அப்போஸ்தலனாகிய யோவான் கொஞ்சம் ஒரு ஒரு படி மேல வந்து சொல்றாரு. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4:4. யோவான் 1:4, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. நல்லா பாருங்க, ஆண்டவர் நம்ம எதற்காக வெளிச்சமா மாத்தினாரா? அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருப்பதனாலே ஜீவன் வந்தது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு டே எப்ப நம்மளுக்கு பிகின் ஆகுது? மார்னிங் அந்த லைட் வரும்போதுதான் டே பிகின் ஆகுது. அந்த அந்த வெளிச்சம் அல்லது டே வரும்போதுதான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து உலகத்தினுடைய நியதி. சோ ஆண்டவர் அதை கம்பேர் பண்றாரு, அவர் வெளிச்சம், அந்த வெளிச்சம் ஜீவனை தருகிறது, அவரே வெளிச்சமாயிருக்கிறார், நம்மையும் வெளிச்சமாய் மாற்றியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், யோவான் 8:12. யோவான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றாரு. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்களேன், ஏசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆண்டவர் வந்து இங்க வந்து ஒரு ஒரு புதிய வார்த்தையை கொண்டு வரார். என்ன கொண்டு வரார்னா, நான் வெளிச்சமா இருக்கிறதுனால அங்க இருள் இருப்பதற்கு வேலை இல்லை, இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சரி, ஓகே. திருப்பி இதே வார்த்தை யோவான் தனது வயதான காலத்துல சொல்றார். 1 யோவான் 1:5 வாசிங்களேன். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நல்ல கவனிங்க, அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நல்ல பாருங்க, கர்த்தரே வெளிச்சமாயிருக்கிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே வெளிச்சமாயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ யோவான் திருப்பியும் இங்க இன்னொரு முறை என்ன ஸ்ட்ரெஸ் பண்றாரு? தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இன்னும் ஒரு படி நீங்க சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் அனுபவத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 119:105, அவரது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு
வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ நம் திரியேக தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் நமது கையிலே தந்திருக்கிற திருமறை நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது, ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருளிலிருந்து நாம் வழி விலக வேண்டும். அந்தகாரத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்திற்கும் நமக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கம்யூனியன், ஒரு லிங்க் இருக்கக்கூடாது. அதை தான் தேவன் விரும்புகிறார். நாம் உலகத்துல தான் வாழறோம், உலகத்துல தான் வேலை செய்யறோம், உலகத்துல தான் நம்முடைய எல்லா காரியங்களும் செய்யறோம். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் வெளிச்சமாகிய அவருடைய வழியிலே நடந்து நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன். அவர் இதை சேலஞ்ச் பண்றார். ஒருவேளை பவுலுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். தமஸ்குக்கு போகும்போது என்ன பண்ணாரு? ஆண்டவர் அவரை சந்தித்தார்னு சொல்லி நிறைய நேரத்துல படிச்சிருப்போம். நான் இன்னைக்கு அதை ஒரு வேற ஒரு ஆங்கிள் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். பவுலுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது? அப்போஸ்தலர் 9:3 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 9:3, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. நல்ல கவனிங்க, அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி அதிகாரிகளிடத்திலே கடிதம் பெற்று கொண்டு தமஸ்குவுக்கு போகும்போது வானத்திலிருந்து என்ன பண்ணுச்சான்? வானத்திலிருந்து என்ன பண்ணுச்சு? ஒரு ஒளி அவனை சந்தித்தது. அதான் முக்கியமானது. அந்த ஒளிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே வெளிச்சமாயிருக்கிறார், அவரே ஒளியாயிருக்கிறார், அவரிடத்துல இருள் இல்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், பிரமாணங்களை படித்த ஒரு மனிதன், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை கரைத்து குடித்த ஒரு மனிதன், தான் வெளிச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று இருளிலே வாழ்ந்த ஒரு மனிதன். அந்த மனிதனை தொடுவதற்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி தேவைப்பட்டது. அந்த ஒளி அந்த மனிதனை சந்தித்த போது அவனுக்குள்ளே இருந்த இருள் விலகியது. அப்பதான் அவனுக்கு தெரியுது, நான் இவ்வளவு நாள் வெளிச்சத்தில் இருந்தேன்னு நினைச்சேன், ஆனா நான் எங்க இல்லை, வெளிச்சத்துல இல்லை, இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இதான் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தொட்ட விதம். சரி, இப்போ ஒரு கவர்னருக்கு முன்பதாக சாட்சி சொல்றாரு. 22 அப்போஸ்தலர் 22:6 படிங்களேன். பவுல் தன்னுடைய சாட்சி எப்படி சொல்றார் பாருங்க. 22:6. அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபித்த போது மத்தியான வேளையிலே சடதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நல்ல கவனிங்களா எப்படி சொல்றாரு பாருங்களேன். வானத்திலிருந்து பேரொளி, எ கிரேட் லைட். அதுவும் அது அந்த அந்த கம்பாரிசனை பாருங்க. ஏற்கனவே மத்தியான நேரம், பகல் நேரம், நல்ல பகல் நேரம், பகல்ல வந்து வெளிச்சம் வந்து எக்ஸ்ட்ராவா வந்தா தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்க சாட்சியா சொல்றாரு, நான் தமஸ்குவுக்கு நெருகிலே அருகாமையிலே போகும்போது வானத்திலிருந்து ஒரு பேரொளி என்னை சந்தித்தது. கிரேட் லைட். சரி, இப்போ அதே பவுல் இன்னும் அதிகமா இப்போ அகிரிப்பா ராஜாக்கு முன்பதாக அதே சாட்சியை சொல்றாரு. 26 வாங்களேன். 12:13 வசனத்தை படிங்களேன். 26. இப்படி செய்து வருகையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடைய கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். சூரியனை விட அதிக பிரகாசம். அப்படின்னா இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பிரைட்டர் லைட். பவுல் தன்னுடைய அனுபவத்தை முதல்ல லைட்னு சொல்றாரு. வானத்திலிருந்து ஒரு ஒளி என்னை சந்தித்ததுன்றாரு. கவர்னருக்கு முன்னால சாட்சி சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஒரு பேரொளி என்னை சந்தித்தது அப்படின்றாரு. இப்ப அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னால சாட்சி சொல்லும் போது வானத்திலிருந்து பிரகாசமான ஒளி என்னை சந்தித்தது, என்னையும் என் கூட இருந்தவர்களையும் சந்தித்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒளிதான் உங்களையும் என்னையும் சந்தித்திருக்கிறது. இந்த ஒளிதான் உங்களையும் என்னையும் சந்தித்திருக்கிறது. இருளிலே நடந்திருக்கிற நம்மை, அல்லது இருளிலே நடந்து கொண்டிருக்கிற நம்மை, இந்த ஒளி அவருக்கு நேராய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில நேரங்களிலே
மீண்டும் நாம் இருளிலே நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். பவுலுக்கு இந்த ஒளியினுடைய கேரக்டர் தெரியும். ஆண்டவர் எப்படி வெளிச்சமாய் ஒளியாய் அவரை சந்தித்தார் என்று அவருக்கு தெரிந்ததினாலே ஒவ்வொரு நிருபத்திலும் இந்த ஒளியை பத்தி எழுதுறாரு. எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு மூணு மட்டும் சொல்றேன். ரோமர் 13:12 வாசிப்போமே. ரோமர் 13:12 ஒவ்வொரு நிருபத்துக்கும் எழுதும் போது இந்த ஒளியை அண்டர்லைன் பண்ணி இங்க மென்ஷன் பண்றாரு. இரவு சென்று போயிற்று, பகல் சபீமமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். முதல்ல சொல்ற அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். ஆலேலூயா. ஆண்டவர் நம்ம எதுக்கு எதுக்கு தேர்ந்தெடுத்தாரா? அந்த ஒளி எதற்காய் நம்மை சந்தித்திருக்கிறது? உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காய் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் வைத்திருக்கிறார்? முதல்ல அந்தகாரத்தில் இருக்கிற அந்த காரியங்களை இருளை நம்மளே தள்ளிவிட்டு ஒளியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் அந்தகாரமான அநீதியான இருள் நிறைந்த வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா, அல்லது ஒளி நிறைந்த வாழ்க்கை நம்மிலே இருக்கிறதா? கடவுள் ஒளியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அவர் நமது கையிலே தந்திருக்கிற வேதம் நம்மை வெளிச்சத்திலே நடத்துகின்ற ஒளியா இருக்கிறது. இவ்வளோ வெளிச்சத்திலே இருக்கிற நாம் இருளிலே இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நமக்குள்ளே ஏதாவது ஆண்டவர் விரும்பத்தகாத இருள், ஆண்டவர் விரும்பத்தகாத அநீதி, ஆண்டவர் விரும்பத்தகாத அநியாயமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் வெளிச்சத்தின் கடவுளுக்கு முன்பதாக, ஆண்டவரே அந்த வெளிச்சம் என்னை சுட்டி காட்டுவதற்காய் நன்றி என்று சொல்லி அந்த இருளை நம்மிலிருந்து நீக்குவதற்கு நாம் முயற்சித்தால் வெளிச்சத்தின் கடவுள் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி அநேகருக்கு நாம் வெளிச்சம் தருகிற ஆசீர்வாதம் உள்ள கருவிகளாய் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஏன் அப்படின்னு சொன்னா, அதே ஒன்று கொரிந்தியருக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6:9 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6:9, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? நான் நல்ல கவனிங்களா, இந்த இருளிலே வாழுகின்ற, வெளிச்சம் இல்லாமல் இருளிலே வாழுகின்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றது இல்லையா? சுதந்திரிப்பதில்லை. அதனாலதான் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தான் உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். திருப்பி அதே 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்களேன். 2 நிருபத்துல என்ன என்ன விதமா சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6:14, 2 கொரிந்தியர் 6:14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? போதும், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ரொம்ப மிக முக்கியமான வசனம் இது. கண்மண கத்தருடைய பிள்ளைகளே, சகோதரர்களே, நாம அண்டர்லைன் பண்ணி நான் அடிக்கடி தியானிக்க வேண்டிய இடம் இது. ஒளிக்கும் இருளுக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. ஒரு இடத்துல ஒளி இருந்தால் அங்கே இருள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஒளி இருந்துச்சுன்னா இருள் இல்லை. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல ஒளிலையும் இருக்க மாட்டோம், இருளிலையும் இருக்க மாட்டோம், டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறோம், இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி. ஒன்னு லைட் இல்லைன்னா டார்க்னஸ், இது ரெண்டு தான். எந்த பக்கம் இருக்க போறோம் அப்படின்றத நாம இன்னைக்கு டிசைட் பண்ணோம். நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றதான் கிறிஸ்து ஒளியானார். அவரே வெளிச்சம், நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். இதைதான் பவுல் எபேசு திருச்சபையாருக்கு சொல்றாரு. 5:8-11 வாசிங்களேன். எபேசியர் 5:8-12 5:8-11 பொற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நல்லா பாருங்களேன், எப்படி சொல்றாரு பாருங்களேன். முற்காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமா? பிசாசுக்கு அடிமையாய் இருளிலே வாழ்ந்து கொண்டு அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் இப்போது வெளிச்சத்திலே இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. நமக்கே தெரியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி, நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும்.
நான் இரு நம்ம இருள்ல நடக்கிறோமா வெளிச்சத்துல நடக்கிறோமா, நமக்குள்ள இருள் இருக்கிறதா வெளிச்சம் இருக்கிறதா என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய கல்வாரி சிலுவையினாலே நம்மை மீட்டெடுத்து நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். 11 வசனம் வாசிங்களா, அதே அதிகாரம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். பாருங்களேன், அப்போ அதுக்கு கீழே 11 வசனம் இல்ல, நான் நினைக்கிறேன் தமிழ்ல 10 வசனம் நினைக்கிறேன். வி ஹாவ் நோ ஃபெலோஷிப் வித் டார்க்னஸ், அந்தகாரத்திலே அல்லது இருளிலே இருக்கிறவங்களோடு நமக்கு தொடர்பே இல்லை, ஒரு ஐக்கியமே இருக்கக்கூடாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம். ஒவ்வொரு நிருபத்திலும் இந்த சத்தியத்தை உணர்த்துறார். குருந்து திருச்சபையாருக்கு சொல்லும் போது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏது? இங்க எபேசு நிருபத்தில் எழுதும் போதும் அதே தான் சொல்றாரு, வி ஹவ் நோ ஃபெலோஷிப் வித் டார்க்னஸ், இருளோடு நமக்கு உறவே இல்லை, ஐக்கியமே இல்லை. இதுதான் ஆண்டவர் நமக்கு திருமறையிலே கற்றுக் கொடுக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். இதே சத்தியத்தை தான் அப்போஸ் நாகே பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபம் 2 அதிகாரம் 9 வசனத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், அடிக்கடி வாசிக்கிற வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று, அப்படின்னா இருள் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நல்லா கவனிங்க, இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் ஆச்சரியமான ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்திலே நம்மை சேர்த்தது கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையின் மூலமாய் நாம் அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைக்கப்பட்டோம். எதற்காக ஆண்டவர் நம்மை அப்படி செய்திருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. அப்ப மிக முக்கியமாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றி வைத்திருப்பதற்கு காரணம், முதல்ல நாம் நம்மில் இருக்கிற இருளை கலைந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும், வெளிச்சத்தின் கவசங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதே போல அந்தகார இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கரத்துல வேதத்தை தந்து இந்த வேத வார்த்தை வெளிச்சமாயிருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்க 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 இருளிலே நடக்கின்ற நாம் வெளிச்சத்துக்குள்ளே தொடர்ந்து வருவோம். நாம் வெளிச்சத்துல இருக்கும் போது நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற மிக மிக முக்கியமான சத்தியம். திருமறை முடியும் போது எப்படி முடியுது தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போமே. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 23 வசனம், வெளிப்படுத்தல் 21:23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பது. தேவனுடைய குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அங்க 2 வருகை பின்பு 1000 வருட அரசாட்சியிலே நடக்கின்ற காரியத்தை அங்கே அப்போஸ் நகைய யோவான் எழுதி வைத்திருக்கிறார். புதிய எருசலேமிலே அங்கே வெளிச்சம் தேவையில்லை, விளக்கு தேவையில்லை. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே அங்கே வெளிச்சமா இருக்கிறார், அல்லது அவருடைய மகிமையே பிரகாசம் வெளிச்சமா இருக்கிறது. சோ ஆவியாகமத்தில் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை கடவுள் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லது தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், அவரில் இருள் இல்லை. உங்களையும் என்னையும் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். நாம் பணி செய்கின்ற இடங்களிலே நாம் வெளிச்சமாய் இருக்கிறோமா? நம்முடைய குடும்பங்களிலே நாம் வெளிச்சமாய் இருக்கிறோமா? நாம் இருக்கின்ற ஐக்கியப்பட்டிருக்கின்ற திருச்சபையிலே நாம் வெளிச்சமாய் இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறோமா? மற்றவர்கள் நம்மை பார்த்து அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், லெட் யுவர் லைட் ஷைன். இன்னொரு வசனம் இந்த வெளிச்சத்தை குறித்து லூக்காவிலே, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நாம் இருளில் போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உலகத்தில் இருக்கிறோம். நம்ம
அனுதினமும் வேலைக்கு போறோம், பலரோடு பழகுறோம், உலகத்து மக்களோடு நம்ம சேர்ந்து தான் இருக்கிறோம். ஸோ டெய்லி நமக்கு வெளிச்சத்தில் வாழ்கிற நாம் இருளிலே விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம், அல்லது நம்ம யாரும் கண்காணிக்கிறது இல்லை, இருளிலே சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் அங்கே நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம், நம்மில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணுமா, இந்த வேத வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம், இந்த வேத வார்த்தை தான் நமக்கு பாதை, இந்த வேத வார்த்தை தான் நமக்கு வழிகாட்டுகிறது, இதை நாம் அனுதினமும் தியானித்து இதற்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருப்போம். ஆண்டவர் விரும்புகின்ற இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாயிருப்போம். அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இந்த ராத்திரி நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே ஆண்டவரே, வேதத்தின் நெடுகவே நீர் வெளிச்சத்தின் கடவுள் என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர், எங்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். நாங்கள் இருளில் நடந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், ஆனால் எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திலே கொண்டு வந்தது நோக்கம் உமது புண்ணியங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க, எங்கள் வாழ்க்கையின் மூலமாய், எங்கள் வெளிச்சத்தின் மூலமாய் மற்றவர்கள் பலனடைய ஆசீர்வாதம் அடைய கத்திரங்களை பயன்படுத்துவீராக. தொடர்ந்து இந்த ஆண்டவரே, இரவு நேர இந்த ஜெப கூடுகளை கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வெளிச்சமாய் மாற்றும் ஆண்டவரே. பணி செய்கின்ற இடங்களிலே ஆண்டவரே, இருக்கின்ற திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே ஒவ்வொரு சகோதரையும் கத்தனீர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக, மற்றவருக்கு புரோஜனமுள்ள கருவிகளாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு பொறுப்பானவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தர் அவர்களையும் கனப்படுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.